சமூகம் டிவியினுடைய நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு சிறப்பு காணொளியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் நிலவுக்கு செல்லுகின்ற மூன்றாவது விண்கலம் தான் சந்திரயான் 3. ஜூலை 14 ஆந்திர மாநிலத்தினுடைய ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து புறப்பட்ட இந்த சந்திரயான் 3 விண்கலமானது 40 நாட்கள் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 23 நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்க போகிறது. நிலவினுடைய மேற்பரப்பில் உள்ள அதிர்வுகள் குறித்த ஆய்வுக்காக சந்திரயான் 1 மற்றும் சந்திரயான் 2 விக்ரம் கலன், பிரக்யா ஊர்திகலன் ஆகியவையும் அதே தென் துருவத்தில் தரையிறக்க அனுப்பப்பட்டன. தற்போது இந்த சந்திரயான் 3யும் அதே பகுதியில் தரையிறக்க இந்தியா உத்தேசித்திருக்கின்றது. அதாவது நிலவில் மெதுவாக தரையிறங்க போகின்ற சந்திரயான் 3 மூலம் மெதுவாக விண்கலத்தை இறக்குகின்ற முதலாவது நாடு என்கின்ற பெருமையை இந்தியா அடைய போகிறது. காரணம், சந்திரயான் 1 ஆனது நிலவில் மோதி தரையிறங்கியது. நிலவினுடைய தென் துருவத்தில் மோதி தரையிறங்கியது. மேலும் சந்திரயான் 2 மெதுவாக தரையிறங்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சி தோல்வியடைந்தது. ஆகவே விண்வெளி வரலாற்றில் புதுப்பக்கங்கள் காண போகின்ற இந்தியாவிற்கு ரஷ்யாவினுடைய லூனா 25 குறுக்கீடு செய்ய போகிறது என்பதுதான் தற்போது இருக்கின்ற ஒரே ஒரு அச்சம். அந்த வகையில் லூனா மற்றும் சந்திரயான் ஆகிய விண்கலத்திற்கு இடையிலான இந்த போட்டி எவ்வாறு முற்றுகையடைய போகிறது, இரு நாடுகளிலுமே பட்டத்தை வெல்ல போகின்ற நாடு எது, லூனாவா சந்திரயானா சிறந்தது என்பது பற்றிய ஒரு விளக்கோரியாக இன்றைய இந்த சிறப்பு காணொளி அமைய போகிறது. அதற்கு முன்னர் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்க காணொளிக்குள்ள போகலாம். ஆகஸ்ட் 11 ரஷ்யாவால் ஏவப்பட்ட லூனா 25 விண்கலமும் நிலவினுடைய தென் துருவத்தில் தரையிறங்குவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த லூனா 25 கேமராக்கள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்களை ரஷ்யாவினுடைய விண்வெளி நிறுவனம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. அனைத்துமே விஞ்ஞானிகள் திட்டமிட்டபடி நடந்தால் ஆகஸ்ட் 21 அன்று நிலவினுடைய தென் துருவத்தில் ரஷ்யாவினுடைய லூனா தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. சந்திரனின் பூமத்திய ரேகைக்கு அருகில் பகல் நேர வெப்பநிலையில் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். அங்கு இரவில் -120°C பகலில் 180°C இருக்கும். ஆனால் துருவங்களில் பல பில்லியன் ஆண்டுகளாக சூரிய ஒளி பெறாத சில பகுதிகளில் -230°C வரை வெப்பநிலை இருக்க வாய்ப்பிருக்கின்றது. அதாவது இங்கு மண்ணில் படிந்த பொருட்கள் பல லட்சம் ஆண்டுகளாக அப்படியே இருக்கின்றன. அவற்றை கண்டுபிடிக்க இஸ்ரோ நேரடியாக தென் துருவத்தின் அருகே தரையிறங்கம் இருக்கின்றது. இந்த தகவலின் மூலம் நிலா உருவாவதற்கான காரணங்கள், அதனுடைய நிலவியல் பண்புகள் ஆகியவற்றையும் அறிய முடிகின்றது. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அமெரிக்காவும் அப்போதைய சோவியத் ஒன்றியத்துக்கும் இடையே விண்வெளி போர் தொடங்கியது. இப்போது அந்த போட்டி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தொடர்ந்து வருகின்றது. அப்போதைய சோவியத் ஒன்றியம் 1955 சோவியத் விண்வெளி திட்டத்தை தொடங்கியது. அமெரிக்காவும் 1958 தேசிய ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் ஸ்பேஸ் ஏஜென்சியான நாசாவை அறிமுகப்படுத்தியது. இந்த போட்டி ஆரம்ப காலத்தில் செயற்கைக்கோள் அறிமுகத்துடன் தொடங்கியது. நாளடைவில் நிலா, செவ்வாய், மற்ற வேற்றுக்கிரக ஆய்வுகள் மற்றும் மனித விண்வெளி பயணங்கள் என அந்த முயற்சிகளும் போட்டிகளும் அடுத்தடுத்த கட்டத்தை தொட்டன. 1959 செப்டம்பர் 14 மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் விண்கலன் நிலவில் தரையிறங்கியது. அப்போதைய சோவியத் ரஷ்யாவினுடைய லூனா 2 விண்கலம் நிலவில் வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் சந்திரனில் தரையிறங்கிய மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் பொருளாக இந்த லூனா 2 வரலாறு படைத்தது. இந்த வெற்றி நிலவில் மேலும் பல ஆய்வுகளுக்காக மனிதர்களை அனுப்புவதற்கும் வழிவகுத்தது. இப்போது இந்தியா ஏவுகின்ற சந்திரயான் விண்கல ஆராய்ச்சிகள் மூலம் வெறுமனே நிலவினை பற்றி மட்டுமே அறிய போவதில்லை. சூரிய குடும்பத்தினுடைய பிறப்பு, சந்திரன் மற்றும் பூமியினுடைய பிறப்பினுடைய ரகசியங்கள், சந்திரன் எப்படி உருவானது, அது உருவான போது என்ன சூழ்நிலைகள் இருந்தன என்பதையும் இந்த ஆய்வின் மூலம் அறியலாம். இந்த தகவலின் மூலம் நிலா உருவாவதற்கான காரணங்கள், அதனுடைய நிலவியல் பண்புகள் ஆகியவற்றையும் அறிய முடியும். நிலவில் தன்னுடைய ஆய்வு கருவியை முதன் முதலில் அனுப்பியது ரஷ்யா. அனைத்து நாடுகளுமே விண்வெளி ஆய்வில் தாங்கள் முன்னோக்கி இருப்பதை நிரூபிக்க முயல்கின்றன. அதனால் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடு என்ற முத்திரையை பதிக்க இஸ்ரோவும் முயற்சி செய்து வருகின்றது. தென் துருவத்தில் உறைந்த மண்ணில் நீரினுடைய தடயங்களை சந்திரயான் 3 கண்டறிந்தால் அது எதிர்கால சோதனைகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நிலவில் உள்ள தண்ணீரை கண்டறிந்தால் அதிலிருந்து ஆக்சிஜனையும் உருவாக்கலாம். அங்கு மனிதர்கள் வசிக்கும் சூழ்நிலையை உருவாக்குவதற்கு இது பயனுள்ளதாகவும் இருக்கும். அது மட்டுமன்றி ஆக்சிஜனை விண்வெளி பரிசோதனைகள் மற்றும் சந்திரனில் நடக்கின்ற பிற சோதனைகளுக்கு உந்து சக்தியாக பயன்படுத்தலாம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். நிலவில் உள்ள பள்ளங்கள் மிகவும் அகலமானவை. அந்த பள்ளங்கள் சில நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் விட்டம் கொண்டவை. அப்படிப்பட்ட பள்ளங்கள் இருப்பதால் நிலவில் விண்கலத்தை மெதுவாக தரையிறக்குவது கடினமே. இவ்வளவு சிரமங்களும் கடினமான சூழ்நிலைகளும் இருந்தபோதிலுமே 70வது அட்சரேகைக்கு அருகிலுள்ள தென் துருவத்தில் சந்திரயான்-3 ஆனது விக்ரம் லேண்டர் எனப்படுகின்ற தரையிறங்கி கலனை மென்மையாக தரையிறக்க இஸ்ரோ முயல்கின்றது. நிலவினுடைய தென் துருவத்தை ஆய்வு செய்ய ஆரம்பம் முதலே இஸ்ரோ தயாராகி வருகின்றது. சந்திரயான்-1 மற்றும் சந்திரயான்-2வில் இதே போன்ற முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்போது சந்திரயான்-3 மூலம் சரித்திரம் படைக்க இந்தியா தயாராகி வருகிறது என்பது மாற்றுக்கருத்து இல்லாத ஒரு விடயம். இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த சிறப்பு காணொளி நிறைவடைகின்றது. இதே போன்று நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகின்ற தலைப்புகளை நீங்கள் கீழே இருக்கின்ற கமெண்ட் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க. அவற்றையும் நாங்கள் காணொளிகளாக தருவதற்கு காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள். இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.